பண்ணி ஊத்திட்டு அப்படியே வச்சுக்கலாம். சாம்பிராணியம் போட்டுக்கலாமா அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அகல் விளக்கு வச்சு ஏத்திக்கலாமா. சூடு படக்கூடாதுன்னு நினைச்சீங்க, இது அப்படியே மற்ற ரூம்க்குலாம் கொண்டு போகலாமா. நிறைய காசு சேர்த்து வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் காசு நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் உடையும் உடச்சிடலாம். பாத்தீங்கன்னா விளக்குலயே வந்து ஹேங் பண்றது சிமினி விளக்கு தான் சொல்லுவாங்க. ஓகே, கெரோசின் ஊத்தியும் எரியுமோ ஆயில் ஊத்தியும் ஆயில் ஊத்தியும் எரிக்கலாம் ரெண்டு. எவ்வளோ இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வேற நடக்குது இல்லை, ஸோ கிருஷ்ணர் சார் எல்லாம் வாங்கணும்னா அதெல்லாம் இங்கே இருக்கு. வந்திருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாட்டர் கேன் வந்து இருக்கு, மண்ணில் பண்ண வாட்டர் பாட்டில் அதெல்லாம் கூட இருக்கு, தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு. அண்ட் அழகாக விளக்கு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்லாம் வந்துருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே டக்கு வீடியோக்குள்ள போவோம். கருப்பு பானை, செகப்பு பானை, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சாம்பிராணி இந்த மாதிரி விளக்கு, அப்புறமா இவன் தண்ணி குடிக்கிற பாட்டில் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுலாம் பார்க்க போறோம். தண்ணி ஜெக்ல இருந்து எல்லாமே இருக்கு, எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இன்கேஸ் இங்கே வரணும்னா டெலிவரி பண்ண முடியுமா? டெலிவரி பண்ணணும்னா அதுக்கு ஆள் வேணும். ஓகே, இப்போ ஆனால் பண்ணுறதுனா வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம். எட்டு விளக்கு பத்து ரூபாய், இதுதான் பார்த்தீங்கன்னா எட்டு விளக்கு பத்து ரூபா உங்களுக்கு வந்து இந்த சைஸ்ல இருந்து கிடைக்குது. அதுல இருந்து நிறைய சைஸ் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ வருது பாட்டி? ஆறு பத்து ரூபாய். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரூபாவா? நெக்ஸ்ட் இந்த சைஸ் பாட்டி அஞ்சு பத்து ரூபாய். அஞ்சு பத்து ரூபாய், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டோட வந்து இருக்கு இந்த மாதிரி இருபது ரூபா, அது ஒன்று. ஓகே, அது இருபது ரூபாய். இது பாட்டி பத்து ரூபா. ஓகே, இது பத்து ரூபாய். இந்த மாதிரி நிறைய விளக்கு இருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்ல வைக்கக்கூடிய ஹைட் அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இதுல எவ்வளோ பாட்டி? அது இருபது ரூபா வரும். அது இது பத்து ரூபாய், இது பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய். சைஸுக்கு தகுந்த போல ரேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி ஓகே, இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் பானெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பாட்டி வருது? இருபத்தஞ்சு ரூபா. ஓகே, இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் வந்து வருது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான மூடிலாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த சைஸ் இந்த சைஸ்லாம் இருக்கு. இந்த மூடி எவ்வளோ வரும்? பதினஞ்சு ரூபா வரும். பதினஞ்சு ரூபாய் இது? அதுவும் பதினஞ்சு ரூபா. அதுவும் வந்து பதினஞ்சு ரூபாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப்புலாம் வந்து இருக்கு. ஸோ இந்த சைஸ் இந்த சைஸ் வந்து இருக்கு. இந்த சைஸ் எவ்வளோ? இருபது ரூபா. அது இருபத்தஞ்சு. இது இருபது ரூபாய், இது இருபத்தஞ்சு ரூபாய். ரொம்ப கம்மி கம்மி ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இதுலயே வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடிலேயே நிறைய வகை வந்து பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது. அது ஓகே. இது பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறதா? எவ்வளோ பாட்டி? இருபது ரூபாம்மா. இருபது ரூபாய். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சாப்பாடு வைக்க அதெல்லாம் மூடுறதா? லவ்பர்ஸ் பானை பெரிய பானை வருது, அதுக்கு மூடி. இதெல்லாம் லவ்பர்ஸ் பெரிய பானை மூடி எவ்வளோ வரும்? இருபது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு சட்டி அதெல்லாம் வந்து மூடுறது எவ்வளோ பாட்டி வருது? ஐம்பது ரூபா வரும். ஐம்பது ரூபாய் வருது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லவ்பர்ஸ்லேயே வந்து பெரிய சைஸ் அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பருப்பு கிடையிறதோ கீரை கிடையிறது. ஓகே, கீரை கிடைக்கிறது, பருப்பு கிடையிறது, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி கூட செய்யலாம் அதில். ஆ, குழம்பு கூட செய்யலாமா? எவ்வளோ வரும்? நூத்தி இருபது ரூபா. நூத்தி இருபது ரூபாய் வந்து வருது இது. அண்ட் அதுலயே வந்து நிறைய சைஸும் வந்து வச்சிருக்காங்க. பெருசு சின்னது எல்லாமே சின்னது அந்த மாதிரி இருக்கு. இது என்ன பாட்டி? குழம்பு வைக்கிற சட்டி. குழம்பு வைக்கிற சட்டி வந்து உங்களுக்கு இருக்கு. எவ்வளவு வரும்? நூறு ரூபா. நூறு ரூபாய் வந்து இருக்கு இது. ஓகே, பருப்பு கடையிலேயே பாத்தீங்கன்னா இது வேற மாதிரி டிசைன் இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பாட்டி? எண்பது ரூபா. இது வந்து எண்பது ரூபாய். அண்ட் கடாய் வந்து இருக்கு. ஸோ குட்டி கடாய் வந்து இந்த சைஸ்ல வந்து தாளிக்கிறது. அது எவ்வளவு? தாளிக்கிறது எண்பது ரூபா. தாளிக்கிறது இது பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய். ஸோ அதுலயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து வச்சிருக்காங்க.
இது என்னது பாட்டி? குழம்பு வைக்கிற சட்டி. இது ஓகே. குழம்பு வைக்கிறது எவ்வளோ வரும்? 80 ரூபாய் சேகப்பில் இது வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பாட்டி வருது? 250 ரூபா. ஓகே, இது கொஞ்சம் அதை விட பெரிய சைஸாக இருக்கனால 250 ரூபா வந்து. கடை எல்லாமே நான் நிறைய நிறைய பார்க்க போகிறேன். உங்களுக்கு என்ன வந்து இது மாதிரி டெரக்கோட்டால வேணுனாலும் எல்லாமே இங்கே வந்து இருக்கு. இது என்ன பாட்டி? இதுவும் குழம்பெல்லாம் சட்னி சின்ன பொரியல் எல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ். அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ எவ்வளோ வராது? 120 ரூபா. பெரியவங்க ரெண்டே பேர் இருக்கவங்களாம் குழம்பு செய்யலாம் இது. ஓகே, இந்த மாதிரி 150 ரூபா. 150 ரூபா. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து இருக்கு. கடாயிலே கருப்பில் கொஞ்சம் பெருசு வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு. இது எவ்வளோ பாட்டி வருது? இது 200 ரூபா வரும். இது 250 ரூபா வரும். எது 200 ரூபா? இது 200 ரூபா. இது 250 ரூபா. செகப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வருது. மூடி உடையே வந்து 250 ரூபா. ஆமாம் இல்லையே. ஸோ மூடி உடை இப்படியே வந்து 250 ரூபாய்க்கு வந்து தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன கடாய் வந்துருக்கு. எவ்வளோ பாட்டி இது? 100 ரூபாமா. 100 ரூபா. அண்ட் இதுலயே வந்து கொஞ்சம் பெருசா அதே 150 ரூபா. 150. ரெண்டு பேருக்கு வைக்கிற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாக்க போறோம். தயிர் பவுல். ஓகே, தண்ணி குடிக்கிற சொம்பு. தயிர் வைக்கிற பவுல் வந்து இருக்கு. இந்த மாதிரி மூடியோட வந்து இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பாட்டி வரும்? இது 80 ரூபா வரும். உப்பு எல்லாம் ஆனா இதுல போடக்கூடாது? உப்பு எல்லாம் போடுறதுக்கு இதோ இருக்கு பாரு. ஓகே, உளுத்து போயிடும். எல்லாம் செராமிக்கு தான் வந்து வைக்கணுமா? இதெல்லாம் உளுத்து போயிடும்ன்றாங்க. செராமிக்ல ஸ்டார்டிங் எவ்வளவு பாட்டி? சின்னது சின்னது 60 ரூபா. அதுக்கடுத்து 100 ரூபா. இதெல்லாம் 200 ரூபா. ஓகே, 200 ரூபா. எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா தயிர் தானா சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. எவ்வளவு பாட்டி வருது இது? 100 ரூபா வரும். 100 ரூபா வருது. இது 70 ரூபா. ஓகே, 70 ரூபா. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வந்து பானை வந்து இருக்கு. வாட்டர் பாட்டில் 250 ரூபா பார்த்தீங்கன்னா. இதுலயே மண்பானையிலேயே வந்து வாட்டர் கேன் வந்து வச்சிருக்காங்க, ஈஸியா நம்ம வந்து கேரி பண்றதுக்கு. ஸோ இது எவ்வளோ பாட்டி வருது? 150 ரூபா. 150 ரூபா. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த செஷன். நிறைய வந்துட்டு வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல வந்து உண்டியல் நம்ம வந்து வாங்குவோம் மண்பானையில், அதுலேயே நிறைய டிசைன் வந்து வச்சிருக்காங்க. இது எவ்வளோ வருது? 50 ரூபா. இது 50 ரூபா. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேப்பு நிறைய சைஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் 80 ரூபா வரும். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 80 ரூபா வந்து வருதா? இன்கேஸ் பெருசா வேணும்னா இங்க வந்து வச்சிருக்காங்க. பெரிய சைஸ் எவ்வளவு பாட்டி வருது? 120 ரூபா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 120 ரூபா. நிறைய காசு சேர்த்து வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் காசு நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் உடையும் உடச்சிடலாம். ஆமா, உடச்சாமோ இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போக போடுறது வந்து வச்சிருக்காங்க சின்ன சின்னதா. இதெல்லாம் எவ்வளவு பாட்டி? 50 ரூபா. 50 ரூபா. நெக்ஸ்ட் இது விளக்கு ஏத்துறதோ? ஆமா, விளக்குமா. அதுக்கப்புறம் சிமினி விளக்கு தான் சொல்லுவாங்க. ஓகே, கெரோசின் ஊத்தி எரியுமோ ஆயில் ஊத்தி? ஆயில் ஊத்தி எரிக்கலாம். ரெண்டு எவ்வளோ? 70 ரூபா. 70 ரூபா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குக்கர் மாதிரி சமைக்கிறது இருக்கு. எவ்வளோ பாட்டி? அது 250 ரூபா. 250 ரூபா. அண்ட் உருளி இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இது ஆக்சுவலி ரொம்ப அழகா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இந்த சைடு சாம்பிராணியும் போட்டுக்கலாமா? அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு வச்சா ஏற்றிக்கலாமா? சூடு படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே மற்ற ரூம்க்குலாம் கொண்டு போகலாமா? இது எவ்வளோ பாட்டி வருது? இது 150 ரூபா வரும். 150 ரூபா வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சாமி சிலைகள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வேறு நடக்குதுல்ல. ஸோ கிருஷ்ணர் சிலைலாம் வாங்கணும்னா அதெல்லாம் இங்கே இருக்கு. ஸோ இதுதான் வந்து குட்டி சிலை இருக்கிறதுலையே. ஸோ இது எவ்வளோ பாட்டி வருது? 150 ரூபா. 150 ரூபா. ஸோ அதை விட பெருசுனா இது? இது 400 ரூபா வரும். 400 ரூபா. அதை விட கண்ணு போடுறதுக்குலாம் வைப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி சிலை 200 ரூபா. 200 ரூபா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா, விளக்குலயே வந்து ஹேங் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏதாவது கிஃப்ட் பண்ணோம்னா கூட பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளேல வந்து இருக்கு. அதுலயே அழகா வந்துட்டு உங்களுக்கு கண்ணாடி டிசைன்லாம் வந்து பண்ணிருக்காங்க கையிலேயே. சரியாவில் பாட்டி? 200 ரூபா. 200 ரூபா.
ஸோ இது மாதிரி வந்து ஹேண்டிகிராஃப்ட்லாம் ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்போல வாங்கினா நிறைய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பரான ரேட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிலை இருக்குது. நிறைய பேர் குபேர பானை வந்து வைப்பாங்க வீட்டில், ஸோ அது வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஓகே, பருப்பு அரிசி, பருப்பு அரிசிலாம் வச்சு இந்த கும்பேர பானை வீட்டில் வச்சு நல்லதுன்னு காசு. கிருஷ்ண ஜெயந்திக்கு வேற யூஸ் பண்ணுவாங்களா? எவ்வளோ பாட்டி வரும்? 200 ரூபாய் வீட்டில் டெக்கோரா கூட நீங்கள் வைக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது. ரெண்டு பேர் இருக்க வீட்டில் உங்களுக்கு சின்ன சின்னதாக பாத்திரம் வேணா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். குட்டியாக கடா மாதிரி இருக்கு, இது எவ்வளோக்கா? 100 ரூபாய் 100 ரூபாய். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயே சின்னது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்குது, அதுவும் 100 ரூபாய். இது மட்டும் தான் 150 ரூபாய். இது 150 ரூபாய். ஸோ இந்த மாதிரி வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் நீங்கள் வச்சுக்கலாம். இவ்வளோ உள்ள குழம்பு வச்சா தான் வரவங்களாம் ஓடி போயிடுவாங்க சாப்பிடாம. ஏன் சின்னதில் வச்சோம்னா? சின்னதில் வச்சாலும் பெருசாக வாங்கி வைமான்றாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய பாத்திரம் இருக்கே, நம்ம சில இதெல்லாம் கேட்கல, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா காண்டாக்ட் பண்ணிக்கலங்க இல்லை டேரக்ட். ஓகே, அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாருமே ரேட் கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் கம்பேர் பண்ணி தான் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இவங்க ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக பண்ணுறதால தான் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்து தராங்க. அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட்னா உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நான் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம் இல்லை, கங்கா தேட்டரை விட்டு தாண்டி அந்த இடத்துலேயே வந்து இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு நம்பரும் கொடுத்து ஏதாச்சும் டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், வரட்டா.